ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் எமிலி தி கிரிமினல், 2022 ரிலீஸ் ஆன ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் மூவி. கிரைம் த்ரில்லர்னால் ஒரு பெரிய கொலையோ கொள்ளையோ ட்விஸ்ட்டோ அந்த மாதிரிலாம் இருக்கும்னு இல்லை. ஆனால் டம்மி ஷாப்பர்ன்ற ஒரு சின்ன கான்செப்டை வச்சு, அதாவது ஏடிஎம் திருட்டெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு சூப்பராக சுவாரஸ்யமாக த்ரில்லிங்காக சொல்லியிருக்க கடை தான் இந்த படம். அடுத்து என்னன்னு ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும். இதை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது மாதிரியான கிரைம் த்ரில்லர் மூவிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ப்ரியா தமிழ்தப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க மூவிக்குள்ளே போகலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னே எமிலி தி கிரிமினல் டைட்டில் கார்டு போட்டு ஓப்பன் பண்ண, இங்கே எமிலியோ ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு கொஷின்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பாஸை கேள்வியாக கேட்குறாரு, உங்களுக்கு எதனா பழைய கிரிமினல் ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு மாதிரி. அவளும் சொல்கிறா, சின்ன சின்ன பெட்டி கேஸ்லாம் இருக்கும், ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் அந்த மாதிரி, அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, கூட நான் இருக்கிறதுனால என்னையும் கோத்து விட்ருக்காங்க அப்படின்ன மாதிரி சொல்ல, அவர் சொல்கிறாரு, 2016 உங்கள் மேலே பெரிய அடிதடி கேஸே இருக்கே அப்படின்னு சொல்ல, இவளுக்கும் கோவம் வருது. ஏற்கனவே என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுட்டு அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்களான்னு கேட்க, அவர் சொல்கிறாரு, எங்களுடைய ஸ்டாஃப் எவ்வளோ ஆனஸ்ட்டாக எங்களுக்கு இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வேணாம் அப்படின்ன மாதிரி இவர் சொல்ல, அவ்வளோ உங்கள் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ன மாதிரி அவளுடைய ஃபைல் எல்லாம் தூக்கிட்டு அங்கே எடுத்து விட்ட கிளம்பி, இப்போ அவள் ப்ரெசண்ட்டாக செய்கிற வேலையை செஞ்சிட்ருக்கா, அதாவது ஃபுட்டு டெலிவரி பண்ணுவாங்களே அந்த வேலையை செஞ்சிட்ருக்கா. பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கெல்லாம் ஃபுட்டு எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ணுறது தான் இவளோட வேலை. அந்த மாதிரி போயிட்டு பண்ணும்போது அங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களெல்லாம் பார்த்து ஒரு ஏக்கத்தோடையே பார்த்துட்ருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நம்மளால் வேலை செய்ய முடியலையே. இப்போ செய்கிற வேலையும் அவள் திருப்தியாக தான் செய்கிறாள். ஆனால் அதில் அவளுக்கு தகுந்த வேலையோ இல்லை அவளுக்கு தகுந்த பணமோ கிடைக்கவே இல்லை. வேலையை முடிச்சுட்டு போகும்போது கூட வேலை செய்கிறவன் எதிரில் வந்துட்டு, என்னோடய பையனுக்கு பேஸ்பால் ப்ராக்டிஸ் இருக்குது, கொஞ்சம் என்னோடய ஷிஃப்ட்டை இன்றைக்கி பார்த்துக்கிறியா, நாளைக்கு உனக்கு லஞ்சு வாங்கி தரேன்னு கேட்டுக்கிறான். அவள் அந்த லஞ்செல்லாம் வேணா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு மாதிரி சொல்ல, இவளுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டருந்து ஒரு நம்பரை இவளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, இதுக்கு மெசேஜ் பண்ண உனக்கு உடனே $200 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்பரை வாங்கிட்டு ரூமுக்கு போகிறா. ரூமை வந்து ரூம்மேட்ஸோடு தான் ஷேர் பண்ணி இருக்கா போல இருக்குது. ஆனால் அவங்க கூட எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை போல இருக்குது. அப்படி உள்ளே போயிட்டு அவள் வேலைகள்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபோன் கால் பேசுகிறா. பேங்க்கில் எக்கச்சக்க லோன் இருக்குது, அதுக்கு வட்டி மட்டும்தான் கட்டிகிட்ருக்கா, அசலை தீத்தப்பாடு கிடையாது. அதெல்லாம் யோசிச்சுட்டே நைட் அவனுடைய ஷிஃப்ட்டை பார்க்கறதுக்காக போயிட்டு டெலிவரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோனில் அவங்க கொடுத்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுறான். ஜேவியர் இந்த நம்பரை கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. உங்களுக்கு உடனே $200 சம்பாதிக்குமான்னு கேட்க, என்ன பண்ணணும்னு இவ கேட்க, நாளைக்கு இந்த அட்ரஸ்க்கு வாங்கன்னு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்டு 9 மணிக்கு வர சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு பப்புக்கு போயிட்டு அவளுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறா, அது விஷயமா போச்சுகள் போக போகிறா அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. அவள் உடனே எமிலியை பற்றி கேட்குறா, நீ நல்லா ட்ராயிங் பண்ணுவல, நான் என்னுடைய பாஸ்கிட்ட உன்னை பற்றி பேசி பார்க்குறேன் வேலை விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்ல, எமிலியும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறா. பரவாயில்லையே, நம்ம ஃப்ரெண்டு எனக்காக ஹெல்ப்பெல்லாம் பண்ண போகிறாளே, வேலையெல்லாம் வாங்கி தர மாதிரி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு அவள் கூட குடியும் கும்மாலுமா ட்ரக்ஸுமா எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கான். அந்த நைட் அந்த மாதிரி கழிச்சிட்டு மறுநாள் காலையில் அட்ரஸ் வந்ததில்லை ஃபோனுக்கு மெசேஜாக. அந்த அட்ரஸ்க்கு போய் பார்த்தா அங்கே குடோன் மாதிரி இருக்குது, யாருமே இல்லை. பெப்பர் ஸ்ப்ரே பேக்கில் வச்சுட்டு அப்படியே பயத்தோடையே உள்ளே போனால் உள்ள ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கே உள்ளே போனால் உடனே ஜேவியர் நம்பர் கொடுத்துருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்ல, அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே ஒரு ஆள் என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டு உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்டு அப்படியே முழிச்சுட்டு இருக்கா. இவள் பேச வரும்போது உள்ளே போய் உட்காருங்க, அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு உள்ளே போய் உட்காந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வரான். இவன் பேர் யூசப், நம்ம யூசப்னே சொல்லலாம். யூசப் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான், நாங்கள் ஒரு கார்டு கொடுப்போம், அந்த கார்டை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு நாங்கள் சொல்கிற கடையில் ஒரு பொருளை வாங்கணும், அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா $200 உடனே உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க, இதனால் சீட்டிங்க அப்படின்னா நீங்கள் தேய்க்கும் போது அது பேமெண்ட் ஆகிடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, எமிலி ஏந்திரிச்சு போக பார்க்குறா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, அங்கே போனால் டிரைவிங் லைசன்ஸ் ப்ரூஃப்காக கேட்பாங்களே என்ன பண்ணுறதுன்னு கேட்க, அங்கே ஒருத்தன் இவள் பேரெல்லாம் மாற்றி ஒரு செட்டிங்கான டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, சரி செட்டிங் தானே அப்போ போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி ஷாப்பிங் போயிட்டு அங்கே கேமராலாம் இருக்குல்ல அதுக்கு பயந்துட்டு ஒரு கேப் எடுத்து போட்டுட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு எல்இடி டிவி ஒன்று வாங்கி பில் போடும்போது அது பேமெண்ட் ஆகுமா இல்லையா அப்படின்ற மாதிரி பயத்தில் நின்றுட்டுருக்கா. அதுவும் லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டும் ஆகிடுது. அப்பாடா அப்படின்ற மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு தள்ளிட்டு வரும்போது ஒரு செக்யூரிட்டிக்காரன் வந்துட்டு, நில்லுங்க நில்லுங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்படியே பயத்தில் திரும்புறா. என்னாச்சு அப்படின்னு கேட்க, கேப்பை காட்டி பேமெண்ட் பண்ணிங்களான்னு கேட்க, இல்லை இல்லை நான் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு கொடுத்துட்றா. அப்பாடா முடிஞ்சிதுரா வேலைன்னு சொல்லி ஏறினா $200 கையில் கொடுத்துட்றான் யூசப். அது கூடயே ஒரு ஃபோனை கொடுத்துட்டு, நாளைக்கு இந்த வேலை செஞ்சு முடிச்சேன்னா $2000 உனக்கு கிடைக்கும் சரியா அப்படின்னு கேட்க, என்ன செய்யணும்னு இவ கேட்க, கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல,
அப்படியே ஷாக்காக பார்க்குறான். சும்மா சொன்னேன், நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு கிளம்புறான். அடுத்த நாள் கலீக் இருக்கால, அவன் கேட்குறான், மெசேஜ் பண்ணி அந்த நம்பருக்குன்னு கேட்க, ஆமாம் பண்ணேன் போனேன், உனக்கு அவங்க மறந்தாலே எதுனா வேலை சொன்னாங்களா $2000 தரேன்ட்டு அப்படின்னு இவ கேட்க, அவன் சொல்கிறான், நான் ஒரு வாடி தான் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் போனதில்லை, அவங்க இல்லீகலாக பண்ணாலும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பாங்க அப்படின்னு இவன் சொல்லிட்டே வர, லிஃப்ட் வேலை செய்யலைன்னு படிக்கட்டில் ஃபுட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஃபுட்டெல்லாம் அப்படியே சிந்திடுது, அங்கே இருக்கவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, இவங்க க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது, அது யார்கிட்டேருந்து, நான் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து. அவள் ஃபோன் பண்ணி, நான் என்னோடய பாஸ் கிட்டே பேசினேன்ல, அந்த வேலைக்கு ஒருத்தங்களை எடுத்துட்டாங்க, நான் அப்புறமா உனக்கு வேலை வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, சும்மா ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்கிறியா அப்படின்ன மாதிரி இவ கேட்க, இல்லை இல்லை நான் அந்த மாதிரி இல்லை, நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு அவசில்ல அவள் ஃபோன் கட் பண்ணிடா. பேகை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாத்ரூமில் உட்காந்துட்டு ஃபோனை பார்க்குறா, எந்த மெசேஜும் எந்த காலும் எதுவுமே வரலன்னு சொல்லி கோவத்தில் குப்படபலை போட்டு வெளியில் போகிறான். வெளியில் போனதுமே ஒரு சத்தம் வருது மெசேஜ் வந்த மாதிரி, அந்த குப்படபலை இருக்கிற ஃபோனை எடுத்து பார்த்தா, உடனே இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அங்கே இருக்கிற கூட வேலை செய்கிறவங்ககிட்ட போயிட்டு, என் ஷிஃப்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் அர்ஜென்ட்டாக அந்த வேலைக்கு போயிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப, நிறைய வேலை இருக்குது நீ பாட்டு விட்டு போகிற அப்படின்ற மாதிரி இவன் கத்திட்ருக்கா, கொஞ்சம் பார்த்துக்கோ நான் ஓடிடா அப்படியே யூசஃபை போய் மீட் பண்ணுறா. அவன் பிளாக் கார்டு மாதிரி கொடுக்குறான், ஏடிஎம் கார்டு, அதில் வந்து எவ்வளோனா ஸ்வைப் பண்ணலாம் போல இருக்கு, லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக அந்த மாதிரி. அவன் வேலை சொல்கிறான், நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போ, இந்த ப்ராடக்டை வாங்கிட்டு 8 நிமிஷத்தில் வெளியில் வந்துரு, ஏன்னா 8 நிமிஷத்துலேயே தேய்ச்ச உடனே பேங்க்லேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஃப்ராடு தான் அப்படின்ட்டு, அதனால தான் 8 நிமிஷத்துக்குள்ளே நீ வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்புகிறான். அது என்ன மாதிரி இடம்னா, இந்த காருங்கெலாம் இருக்கும்ல செகண்ட்ஸில் அந்த மாதிரி விற்கிற இடம், அங்கே போகிறா. நேராக போயிட்டு அங்கே ஓனர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு தயக்கத்தோடையே பேசுகிறான். அப்போ அவன் கேட்குறான், காரை பார்க்குறீங்களான்ட்டு, இல்லை வேணாம் என் பாய் ஃப்ரெண்டை ஏற்கனவே பார்த்துட்டா, நான் காரை மட்டும் எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கேன். அந்த கார் ஓனர் சொல்கிறாரு, யாருமே இந்த காரெல்லாம் பார்க்காம ட்ரைவ் பண்ணாமல் வாங்கவே மாட்டாங்க, நீங்கள் தான் மொதல் கஸ்டமர் இந்த மாதிரி காரை பார்க்காம பேமெண்ட் பண்ணுறவங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ அவள் கையில் வச்சு இந்த செக்கை நீட்டிட்டு, இதில் பாதி பேமெண்ட் வந்து ஸ்வைப் பண்ணிவிடுங்க அப்படின்ன மாதிரி காடையும் நீட்டுறா. அதை பேமெண்ட் பண்ணிடுறாரு, ப்ராசஸ்ஸாக எடுத்து சைன் பண்ண சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவ ஏந்திரிக்கிறா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், இந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போங்க அப்படின்ன மாதிரி ஃபார்மை கொடுக்குறாரு. இது என்னென்னா, மெக்கானிக்கல் எக்ஸ்பென்ஸஸ் எல்லாம் வந்தால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ன மாதிரி. இவளுக்கோ பக்கு பக்குன்னு இருக்கு, டைமிங்கே பார்க்குறா, 8 நிமிஷம் ஆகிடுமோ அப்படின்ற பயத்திலே. அது அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு காரை காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவனை கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுறான். இவள் ஏறி உட்காந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணும்போது அசிஸ்டண்ட்க்கு உடனே ஒரு ஃபோன் வருது ஓனர்கிட்டேருந்து. அவன் என்ன பேசுகிறானே தெரியல, மேடம் 1 நிமிஷம் இன்ஜின் ஆஃப் பண்ணுங்கள், கொஞ்சம் இறங்கி வாங்க ஆஃபீஸ் வரைக்கும், ஒரு வேலை பெண்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன வேலை சொல்லுங்கள், உங்களுக்கு தான் தெரியுமா அப்படின்னு இவ கேட்க, கொஞ்சம் இறங்கி வரீங்களா அப்படின்னு இவன் சொல்ல, அவளுக்கும் தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி. இவள் வராமல் அப்படியே உட்காந்துட்ருக்கா. அவன் டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே அவளை பிடிச்சி வலித்து அடிக்க பார்க்கும்போது அவள் வந்து அப்படியே தள்ளி விட்டு ஓடி வந்துடா காடு எடுத்துகிட்டு. அவன் மூக்கு ஃபுல்லாக ரத்தமாக வடியுது, அவளால் முடியல. அப்படியே ஓட்டிகிட்டு வரும்போது எதிரில் ஒரு வண்டி வந்து மறைச்சிருது, இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரான்ல, அதனால் வண்டியை நிப்பாட்டி அவகிட்ட இருக்கிற பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அவன் மூஞ்சிலே அடிச்சுட்டு அவனை அங்கேயே தள்ளி விட்டு வண்டி எடுத்துகிட்டு யூசஃப் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, இன்னொரு வாட்டி என் வழியில் வந்தால் அவ்வளோதான் அப்படின்ன மாதிரி பணத்தை பிடுங்கிட்டு, சேஃப்டி நான் நீங்கள் பண்ண வேண்டியதானே அப்படின்ன மாதிரி திட்டிட்டு அந்த இடத்துக்கிட்ட போகிறா. ஆனால் அவளால் நடக்கவே முடியல, அவள் கார் இருக்கிற இடத்துல முக்கினே இருக்கா. அப்போ யூசஃப் வந்துட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன், உன்னால் ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் காரில் ஏறி உட்கார வச்சுட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உனக்கு அடிபட்டிருக்குல்ல, ஐஸ் பேக் வேணா ரெடி பண்ணி தரவா, அது உனக்கு தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியல, நான் வேணா ரெடி பண்ணி தரவா, எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவர் ரூமுக்கு வந்துட்டு ஐஸ் கியூப்லாம் போட்டு ஒரு துணியில் வச்சு கொடுக்குறான். அங்கே ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வரைஞ்சி வச்ச ட்ராயிங்லாம் பார்த்துட்டு, சூப்பரான டேலண்ட்லாம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு பேசிட்டு, இவனோட அப்பார்ட்மெண்ட் வேலை ஏதோ நடந்துட்டுருக்கு போல இருக்கு ரெனோவேஷன் மாதிரி, அதை ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறான். அப்போ எமிலி கேட்குறான், இந்த மாதிரி திட்டு வேலைலாம் செஞ்சுட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டுற அளவுக்கு முன்னேறிக்கிறியா அப்படின்னு கேட்க, லிமிட்டடாக பண்ணால் எல்லாம் சேஃப்டி தான், ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்கிட்ட உன் நம்பர் இருக்குல்ல, உங்ககிட்ட என்னுடைய நம்பரு, அதனால் உனக்கு எதனா ஹெல்ப் தேவைப்பட்டால் சொல், நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எடுத்துகிட்டே கிளம்புறான். மறுநாள் வேலைக்கு போனால் காலீக் சொல்கிறார், பாஸ் கூப்பிட்றாங்கன்னு. பாஸ் கிட்டே போய் கேட்டால், நீ என்ன மதியானம் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன், என்ன அது சொல்லாமல் கொள்ளாமல் போடுது அப்படின்னு கேட்க, ஒரு அர்ஜென்ட் வேலை சார் தான் போயிட்டேன்னு சொல்ல, 3 நாள் வந்து வேலை செய், ஆனால் பேமெண்ட் வராது அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே இவளுக்கு 1008 பிரச்சனை, இதில் வேறு பணம் வராதுன்னு சொல்ல ரொம்ப ஆத்திரமாயிரா, வாக்குவாதம் பண்ணுறா. அவர் சொல்கிறாரு, முடிஞ்சா செய், விருப்பம் இல்லைன்னா கிளம்பி, இவளுக்கும் நிறைய பண தேவை இருக்குது. ஆனால் பாஸோ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாரேன்ற ஒரு ஆத்திரத்துலேயே யூசஃபை மீட் பண்ணுறான். அவனை போய் இந்த வேலை கற்றுக் கொடுக்க சொல்லி கேட்க, அவன் சொல்கிறான், என்கிட்ட நிறைய சீரியல் நம்பர் இருக்குது, மிஷின் இருக்குல்ல இதில் இந்த கார்டை வச்சு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணணும், அதுக்கடுத்து இந்த சீரியல் நம்பர் இதில் பதிவாயிடும், பிரிண்ட் பண்ண ஏடிஎம் கார்டை இதில் வச்சு ஸ்வைப் பண்ணி பார்த்தா
ஆக்டிவ் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியும். இந்த கார்டை எடுத்துட்டு போயிட்டு வாரத்தில் ஒரு கடையில் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போய் செகண்ட்ஸில் விற்றா மட்டும்தான் காசாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட இருக்கிற மிஷினை எடுத்துகிட்டு வந்து இவகிட்ட கொடுக்க இவ்வளோ அந்த மிஷினை வாங்கிட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறா. அவள் எப்படி சொல்லி கொடுத்தானா அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது முதல்ல அவளுக்கு தடுமாற்றமாக இருக்குது. ஆனால் பண்ண பண்ண அவளுக்கு தெரிஞ்சிருது இப்படி தான் பண்ணணும்னு. வேகமாக அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி அதே மாதிரி போயிட்டு கடையில் ஒரு பொருளை வாங்கி அதை விற்க பார்க்கும்போது அதை விற்கிறதுக்கு ஒருத்தன் வாங்க வரான். அதே மாதிரி வாங்க வரவன் ஐட்டும் வெயிட்டுமா ஒரு ரவுடி மாதிரி இருக்கான். நீ எப்படி இந்த பொருளை வாங்கினன்னு தெரியும், அதனால் நீ சொல்கிற ரேட்டெல்லாம் நான் கொடுக்க முடியாது, பாதி ரேட் மட்டும்தான் நான் தருவேன் அப்படின்ன மாதிரி அவன் சொல்ல இவ்வளோ கெத்தாக போயிட்டு காரில் உட்காந்துட்டு டோர்லாம் லாக் பண்ணிட்டு நான் சொல்கிற அமௌண்ட்டு கொடுத்தா தான் பொருள் கிடைக்கும் இல்லைனா கிளம்பினேர் அப்படின்னு கெத்து காட்ட அவனுங்களும் பயந்துட்டு காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்கானுங்க பொருளை எடுத்துகிட்டு. அடுத்தடுத்து இவ அதே மாதிரி பிரிண்டெல்லாம் பண்ணி இதே மாதிரி பர்ச்சேஸ்லாம் பண்ணி நிறைய பொருளெல்லாம் விற்க ஆரம்பிக்கிறா. அவள் வேலைகள்லாம் நடக்குது, பணம்லாம் நிறைய சம்பாதிக்கிறா. அதை வைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி லாக்கர் வேற ஒன்று வாங்குறா, அதில் பணத்தெல்லாம் சேஃப்டியாக வச்சுக்கிறாள். எமிலியுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்காள், அவள் வந்து வேலை விஷயமா மீட்டிங்காக ஒரு ஊருக்கு போகிறாள். அதனால் அவளோட நாய்க்குட்டியை இவளை பார்த்துக்க சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறான். அவளும் ஒத்துக்கிட்டு அந்த நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு போகிறாள். எமிலியோ இவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் கேட்குறாளே அப்படின்ற மாதிரி இறங்கி செய்கிறா. அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது லோ லோலோன்னு குழச்சிட்டே இருக்குது, தூங்கவே விட மாட்டேங்குது. அதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையே யூசஃபை மீட் பண்ணுறான். அவன் அன்லிமிட்டெட் கார்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்னு இவ கேட்டிருப்பா, அது கொஞ்சம் பண செலவாகும் அப்படின்னு இவன் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இவளும் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு வந்து யூசஃப் கிட்ட கொடுக்க பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லி உட்கார சொல்கிறான் அந்த நம்பர்லாம் எடுக்கிறதுக்கு. அந்த நேரமாக பார்த்து யூசஃபுடைய பார்ட்னர் வந்துடான். அவன் வந்த உடனே அவனை சமாளிக்கணும்ல, இவன் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு கேட்க அவளுடைய ஃபோனை மறந்து வச்சுட்டு போயிட்டா, அதனால தான் வந்து இங்கே வந்திருக்கா அப்படின்னு இவன் சொல்ல அந்த பார்ட்னரை ஒரு நிமிஷம் வெளியில் வா யூசஃப் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு இவனை பேசிகிட்டே இருக்கான். எமிலிக்கும் தெரியுது எமிலி இங்கே வர்றது இந்த பார்ட்னருக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அப்படியே அவன் முடிச்சு பார்த்துட்டே இருக்கான். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு மெசேஜ் ஒன்று வருது. அவள் வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறா. வெளியில் வந்து பார்த்தா யாருமே காணும். அப்படியே உள்ளே வரா வீட்டுக்குள்ளே, கீழே பின்னாடியே ரெண்டு பேர் வராங்க. அந்த ரெண்டு பேரில் ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து நாங்கள் தான் எலக்ட்ரானிக்ஸ் வாங்க வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இவள் கீழே இருக்க சொன்னால் அவனுங்க மேலேயே வந்துகிட்டே இருக்கானுங்க. மேலே வந்துட்டு அப்படியே இவளை போட்டு மடக்கி கழுத்துலேயே கத்தி வச்சு நீ எப்படி இந்த மாதிரியெல்லாம் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு தெரியும், இப்போ உன் வீடு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மரியாதையாக சொல்கிறியா இல்லையா, பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்ல கத்தியை வச்சுருக்கானுங்க எங்கே கொண்டுடுவானுங்களோன்னு பயந்துட்டு அவள் அந்த லாக்கர் இருக்கிற இடத்த சொல்ல அங்கே உள்ளு போயிட்டு ஒரு பொண்ணு அந்த லாக்கரை எடுத்துகிட்டு வந்துடா, அதில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடா. அப்புறம் அவங்க வச்சுருக்காங்கள நாய்க்குட்டி அதையும் தூக்கிட்டு ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆறானுங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தெல்லாம் சம்பாரிச்சோமே அதெல்லாம் பறி கொடுத்துட்டோமே ஒரு திட்டு பசங்கக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஒரு பதட்டத்திலே அவகிட்ட ஒரு ஸ்டக்கன் ஒன்று இருக்கும். அந்த கன்னை வந்து கொடுத்தது யூசஃப் தான், அவன் வந்து சேஃப்டிக்காக கொடுத்துருப்பான். அதை எடுத்துகிட்டு நேராக ரோட்டுக்கு போயிட்டு அங்கே வண்டியில் உட்காந்துட்டுருக்குற அவனை போட்டு அந்த ஸ்டக்கனை வச்சு ஷாக் கொடுத்துட்டு மயக்கடிக்க வைக்கிறான். அங்கே இருக்கிற பொண்ணை பிடுங்கி கீழே தள்ளி அவக்குள்ளே இருக்கிற பேக்கில் ஐடி கார்டெல்லாம் எடுத்துகிட்டு உன்னோட அட்ரஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு, என் வழிக்கு வந்த உன கொன்றுவேன் அப்படின்ட்டு பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க எடுத்துகிட்டு போன நாய்க்குட்டியும் எடுத்துகிட்டு திரும்ப வரா. அடுத்த நாள் எமிலியோட ஃப்ரெண்ட் இருக்கலா, அவள் ஊர்லேருந்து வந்திருப்பா. அவள் பார்ட்டி ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணி எல்லோரும் இன்வைட் பண்ணியிருப்பா. அதில் எமிலியும் வந்து கலந்துக்கிறான், அவளுடைய நாய்க்குட்டியும் தூக்கிட்டு வந்துடா. எமிலிக்கிட்ட இவள் பேசிகிட்டே இருக்கா, என் வேலை கேட்டிருந்தால என் பாஸ் கிட்டே சொல்லி வச்சுருக்கேன், ஒரு வேலை இருக்குது அதுக்கு நான் கூப்பிட்றப்போ நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல பரவாயில்லையே நம்ம ஃப்ரெண்டு நம்ம மேலே அக்கறையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி எமிலி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இருக்கிற அவங்களுடைய வேலை செய்கிற கலீக்ஸ் எல்லாம் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கா, அவனுங்கெல்லாம் பெரிய பெரிய வேலையில் இருக்கானுங்க போல். இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, யூசஃப்க்கு கால் பண்ணி வர சொல்லிடான். யூசஃபை வந்துட்டு பிறகு நானும் உன் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இங்கே நடிக்கணுமா அப்படின்னு சொல்ல இவளும் தலையாடுறான். தலையாட்டினோடனே யூசஃப் பேச்சு வாங்கல அப்படியே இவன் மேலே கையை போட்டுட்டு பேசிகிட்ருக்கேன். இவளுக்கும் சங்கோஜமாக ஆகிடுது, எல்லாரும் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்கா இங்கே இருக்க ஒரு மாதிரியாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு பார்ட்டியெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக வெளியில் வராங்க. வெளியில் வந்த இவங்களுக்குள்ளே கொஞ்சம் நெருக்கமாகிடுது. ரெண்டு பேரும் அன்றைக்கி நைட்டு கஜகஜா குஜுகுஜான்னு சம்திங் சம்திங்கெல்லாம் நிறைய பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் யூசஃப் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காள், அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சுற்றி காட்டிகிட்ருக்கான். இதெல்லாம் எப்படி பண்ணணும் இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூசஃப்க்கு வந்து அந்த பார்ட்னரோட வேலை செய்து பிடிக்கல, அவன் இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிக்கணும் அப்படின்றதுனால அந்த வேலையை பார்த்துட்ருக்கான் அப்படின்ற மாதிரி எமிலிக்கு தெரிய வருது. எமிலி பற்றி கேட்குறான், நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, யார் நீ அப்படின்ற மாதிரி கேட்கா. என் பாஸ்ட்டை பற்றி கேட்காத, ஆனால் வந்து எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா தான் சொந்த ஊர், என்னுடைய சொந்த ஊரில் பணம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு செட்டில் ஆகணும் தான் என்னோடய ஆசை, அதுதான் என்னோடய ஒரே ஒரு விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி
யூசஃபும் நான் ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்காது அப்படின்னு மாதிரி சர்ப்ரைஸுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே யூசஃபுடைய அம்மா இருக்கான். அம்மாக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக நல்லாவே பழகிறான். அம்மா வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் அம்மாக்காக தான் இவ்வளவும் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு தெரிய வருது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, எங்கள் நாட்டை விட்டு வந்துட்டு பிறகு நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், இந்த மாதிரி ஒரு தங்கமான பையன் இருக்கனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி புரிய வருது. அவங்க அம்மா கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இந்த யூசஃப் இருக்கான்ல அவனுடைய பார்ட்னர் வந்துடான். அது வந்த உடனே அந்த அம்மா அப்படி போன உடனே அந்த பார்ட்னர் இருக்கா இல்லை அவர் கையில் இருக்க ஒரு வீடியோவை காட்டிட்டு, இந்த வீடியோவை போலீஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பார்த்தியா வாரத்தில் ஒரு நாள் தானே போனோம் கடைக்கு, அங்கே போய் பொருளை வாங்கினோம், இவன் ரெண்டு வாட்டி போயிருக்கா, இவன் மாட்டியிருக்கா சிசிடிவியில், இவளோட கார்டும் பிடிச்சிருக்காங்க, இவளால் நம்மளும் மாட்ட போகிறோம், இவ சரியான சில்வண்டாக இருக்கா, இவளுடைய அந்த சங்காத்தமே வேணான்னு சொன்னல, நீ ஏன் இப்படி பண்ணுறன்னு சொல்லி அவளை திட்டி விட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவளும் பதிலுக்கு பதில் பேசிகிட்டே இருக்கா. அங்கே அவங்க அம்மா வந்த உடனே அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அதை சமாளிச்சுட்டு அந்த எமிலியோட ஃப்ரெண்டு ஒரு வேலை வேக்கண்ட் வரப்போகுதுன்னு சொன்னாங்களே அந்த வேலையில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு அந்த வேலையெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கற்றுக்கிற மாதிரி அவகிட்ட போயிட்டு உனக்கு சந்தேகம் தான் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி நிற்க வச்சு அவகிட்ட என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இவளை வந்து ஒரு இடத்துல வெயிட் பண்ண சொல்லி ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் இந்த ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டு போனால் அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்லேயே உத்து உத்து பார்த்துட்ருக்கா. இந்த மாதிரி ஒரு கம்பெனி வச்சு நம்ம ஆண்டுக்கிட்ட அடுத்து யூசஃப் வந்து மீட் பண்ணுறான் எமிலியை. யூசஃபோட தலையில் முகத்துலலாம் காயமாக இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னு இவள் கேட்க அவன் ஒன்றுமே சொல்லாமல் காரை ஓட்டு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கிட்னு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு கத்தினே இருக்கான். அவன் இருக்கான் இல்லை அந்த பார்ட்னர், அவன் என்னை ஏமாத்திட்டான், நீ வந்து இந்த மாதிரி பண்ணல, அங்கே சிசிடிவி மாட்டினதுனால உன் கூட நான் சங்காதமாக வச்சுருக்கேன்ட்டு என்னை கழட்டி விட பார்க்குறான், அவனை நம்பி தான் நான் அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், 4 மாதம் காசு வேறு பெண்டிங்கில் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரிலனா உனக்கு இந்த வேலை பிடிக்காம தானே பண்ணிகிட்ருக்க, விட்டு தள்ளுன்னு எமிலி சொல்ல அவனோ இல்லை அந்த பணத்தை நம்பி தான் நான் அந்த இப்போ அந்த மாதிரி பண்ணியிருக்கான், என்னை ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி சொல்ல இரு நம்ம பார்த்துக்கலாம் விட்டுத்தள்ளு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு சமாதானம் ஆயிடறான். அன்னைக்கு நைட்டும் இவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டு அவங்களுக்குள்ள கசமசாலாக நடந்துருது. மறுநாள் காலையில் அந்த ஃப்ரெண்டு சொன்னால வேலை, அந்த வேலை என்ன இதுன்னு பார்க்கலான்னு பாஸை மீட் பண்ணி இன்டர்வியூ மாதிரி வைக்கிறாங்க. நீ உன் படிப்பை பாதிலே நிப்பாட்டினேன் அப்படின்னு மாதிரி பாஸ் கேட்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அதனால தான் நிப்பாட்டினேன்னு சொல்ல, சரி உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, இந்த இன்டர்ன்ஷிப்பை நீ பண்ணி அது மூலியமாக சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, இன்டர்ன்ஷிப்பா, இன்டர்ன்ஷிப் பண்ணால் காசு சேலரி எல்லாம் எதுவுமே தரமாட்டாங்க, ஃப்ரீயாக தான் வேலை செஞ்சாகணும், அதனால அந்த பாஸ் கிட்ட ஏன் காசெல்லாம் தராமல் சம்பளத்துக்கு தராமல் இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் எல்லாம் வேலை வாங்குறீங்கன்னு கேட்க, இல்லை நான் 2-3 மாதம் பார்த்துட்டு தான் வேலைக்கு சம்பளம்லாம் கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, நான் சும்மா எப்படி செய்ய முடியும், எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு இவ சொல்ல, சும்மாவே இந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்தேன் நினச்சியா, உன் வயசில் தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு இவ சொல்ல, உன்ன மாதிரி நானும் கஷ்டப்படணுமா, நீ மாடு ஓட்டினா நானும் மாடு ஓட்டணுமா அப்படின்ற மாதிரி இவ கத்தி விட, அதே மாதிரி உன் வேலையும் வேணா ஒன்றும் வேணான்னு சொல்லி அசிங்கமாக திட்டி விட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறா. யூசஃபும் எமிலியும் போயிட்டு அங்கே ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிற பொருட்களையும் பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அது மூலிமா இவங்க பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அதனால் இவளும் அவனும் ரெண்டு பேரும் போயிட்டு அந்த இடத்துல அந்த பொருளெல்லாம் எடுக்கணுன்ட்டு டைமுக்கு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல எந்த பொருளுமே இல்லை. இவங்களுக்கு முன்னாடி அந்த பார்ட்னர் இருக்கான்ல அவன் எடுத்திருப்பான். அப்படியே ஆஃபீஸ் ரூம்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற லாக்கெல்லாம் செக் பண்ணால் அங்கே இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கான். பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி காமன் அக்கௌண்ட்டாக ஒன்று இருக்கும், அந்த அக்கௌண்ட்டில் காசாவது இருக்கான்னு பார்த்தா அதையும் எடுத்துகிட்டு போயிருக்கான். இவன் பண்ணணும்னு நினச்சதை அந்த பார்ட்னர் இவனுக்கு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி புலம்பிட்டே இருக்க, எல்லாமே உன்னால தான், நீ பண்ணது நல்லா, நீ கடைக்கு போயிட்டு 2 வாட்டி வாங்காமல் இருந்தா அந்த சிசிடிவி சிக்கியிருக்காது, இந்த மாதிரி நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி இவளை போட்டு திட்டிகிட்டே இருக்க, அவ சொல்கிறான் அவன் உன்னை ஏமாற்றிட்டு போயிட்டான்னு நினைக்காத, நம்ம வந்து அவனை ஏமாற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் சொல் குனிய குனிய கொட்டிட்டு தான் இருப்பானுங்க, அதனால் எதிர்த்து அடித்தா மட்டும்தான் இவனுங்கெல்லாம் அடங்குவானுங்க, அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய்யின்னு சொல்லிவிட்டு இவன் என்ன பண்ணுறனா அந்த ஃபுட்டு டெலிவரி கம்பெனி இருக்கும்ல அங்கே போகிறான். அங்கே போனால் அந்த பாஸை கூப்பிட்டுட்டே இருக்க, பாஸை சட்டை பண்ணவே இல்லை, உள்ளே போயிட்டு இவளோட யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அங்கே ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியும் எடுத்துக்கிறா. அடுத்து மெசேஜ் பண்ணி யூசஃபா இந்த இடத்துக்கு வர சொல்லி அவன் கூட காரில் இந்த பார்ட்னர் இருக்கான்ல அவனுடைய இடம் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் இவன் வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுற ஆள் மாதிரி வெளியிலேருந்து பில் அடிக்கிறான். அப்போ ஒருத்தன் வரான், டோரே ஃபுல்லாக திறக்கவே மாட்டேன்றான். அவன் வந்து என்ன வேணும்னு கேட்டால் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, நாங்கள் யாரும் ஆர்டர் பண்ணலன்னு அவன் சொல்ல, இல்லை சார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி கொடுங்கன்னு கேட்க அவன் சொல்கிறான்,
டோரை பெருசாக திறங்க, பார்சல் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ சொல்ல அவங்க டோரை திறக்கிறான். அப்படியே அவனை பிடிச்சி வளைச்சி போட்டு அவகிட்ட இருக்கிற ஸ்டக்கன் இருக்குல்ல அதை வச்சு மிரட்டிட்டு, அவங்களுக்குள்ளே எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் எங்கே இருக்காங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு, அவங்ககிட்ட இருக்கிற ஃபோனை பிடுங்கி அதில் பேட்டர்னையும் ஓப்பன் பண்ண சொல்லி அவனை மயக்கத்தில் போட்டு ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. இந்த யூசஃபுடைய பார்ட்னர் இருக்கான்ல அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த ஃபோனில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு எல்லாரையும் டைவெர்ட் பண்ணுறாங்க. நான் இங்கே இருக்கேன், இங்கே வாங்க அப்படின்ன மாதிரி அந்த மயக்கத்தில் இருக்கான்ல மேலே போய் பார்த்தா அந்த பார்ட்னரையே காணும். எங்கே போனான் இவன் அப்படின்ற மாதிரி பார்த்தா பாத்ரூம்குள்ளே தண்ணி சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. என்ன தண்ணி சத்தம் கேட்குதுன்னு பாத்ரூம்குள்ளே போய் பார்த்தா அங்கேயும் ஆளை காணும். அதுக்கு அடுத்துட்டு இவன் எங்கே தான் போனா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முழிச்சிட்ருக்க, இந்த யூசஃப் இருக்கல அவன் பின்னாடி இவன் வந்து நிற்கிறான். ஒரு கட்டை மாதிரி ஒரு பொருளை எடுத்துகிட்டு அவன் மண்டையிலே ஒன்று போட்ட உடனே இந்த யூசஃப் மயக்கத்தில் விழுந்துறான். அவனால் ஏந்திரிக்கவே முடியல, துடிச்சிட்டே இருக்கான் வழியில். பார்ட்னர் யூசஃபை போட்டு அடித்த உடனே எமிலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கோவத்தில் அவன் கையில் கத்தியை வச்சுட்டு அப்படி ஓடி வந்து அவனை குத்த பார்க்கும்போது அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். இவன் கையில் கத்தி இருக்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல, போட்டு வயத்துலே சதக சதகனு குத்த அவன் அப்படியே விழுந்துறான். வழியில் துடிச்சிட்டே இருக்கும்போது கழுத்துலேயே அந்த கத்தியை வச்சு நெரிக்க, பணம் எங்கே இருக்குன்னு சொல்கிறியா இல்லை கத்தியை உன் கழுத்தில் இறக்குவா அப்படின்னு கேட்க, அவனும் வந்து பயத்தில் எங்கே கொன்றுவாளோன்ற பயத்துலேயே ஃப்ரிட்ஜில் இருக்கப்பானா அப்படின்னு சொல்ல, இவளும் வந்து அந்த கத்தியை எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணால் ஃப்ரிட்ஜில் தான் பணம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பணத்தெல்லாம் ஒரு பைக்குள்ளே போட்டு அப்படியே யூசஃபை தூக்கிட்டு உனக்கு உயிர் பொழைக்கணும்னு அந்த ஃபோன் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஃபோனை தூக்கி போட்டுடா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி யூசஃபை தூக்கி கார்குள்ளே வச்சா கார் சாவி எங்கேனே காணோம். அவங்ககிட்ட கேட்டால் அவன் சொல்கிற நிலைமையிலே இல்லை, ஒரு மாதிரி உளறிட்டே இருக்க அந்த நிறமாக பார்த்து சைரன் சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பணத்தையும் இவனையும் முடிச்சு முடிச்சு பார்த்துட்டே இருக்க, அழுதுட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து நேராக பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாள். அங்கே பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துட்டு அவள் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அவர் அத்தக்கரையெல்லாம் தொடச்சிட்டு அங்கே வர பஸ்ஸை ஏறி அப்படியே பஸ்ஸில் ட்ராவல், யூசஃபை தனியாக விட்டு வந்துட்டோமேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி. ஆனால் பணத்தை இப்போ விட்டால் எப்பவுமே சம்பாதிக்க முடியாது, அந்த பணத்தோடு சேர்ந்து மாட்டிக்கிறத தவிர நம்ம தப்பிச்சு வந்துடலாமே அப்படின்ற ஒரு நினப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. மறுநாள் காலையில் போலீஸ் எல்லாம் இந்த இடத்த கண்டுபிடிச்சி அங்கே போய் பார்த்தா ரூம்மேட்ஸை தவிர வேறு யாருமே இல்லை, எமிலியும் இல்லை. அதனால் அப்படியே கொஞ்ச நாள் கழித்து சவுத் ஆஃப்ரிக்காவில் காட்டுறாங்க ஒரு தனியான வீடு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வரா, அவள் தான் எமிலி. அவன் நினச்ச மாதிரியே சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு அங்கே செட்டில் ஆகிட்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே சுற்றி பார்த்துட்டு குடிச்சிட்டு ஜாலியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி பீச்சிலலாம் இருந்துட்டுருக்கா. அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் இல்லீகலான விஷயமோ அதாவது தேச துரோகமோ எந்த கொலை குத்தமோ கிடையாது, ஆனால் நீங்கள் பண்ணுறது அடுத்த ஒரு ஒன்னவர்லேயே $200 நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி எமிலி உட்காந்துட்ருக்கா. எமிலி இப்போது ஒரு கிரிமினல் ஆகிட்டா அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் இத்தோடு முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டாட்டா, பை பை.